அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் பொது தமிழில் ஐம்பெருங்காப்பியங்களில் இருந்து வளையாபதி குண்டலகேசி தொடர்பாக 20 வினாக்கள் பார்க்க போகிறோம். இந்த 20 வினாக்களில் எத்தனை வினாவிற்கு உங்களால் சரியான பதிலளிக்க முடிந்தது என்பதை கமெண்டில் சொல்லுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் வினா பாருங்கள். காப்பிய தலைவியின் பெயரால் பெயர் பெற்ற நூல் எது? காப்பிய தலைவியின் பெயரால் பெயர் பெற்ற நூல் எது? ஆன்சர் பாருங்கள், குண்டலகேசி. ஆன்சர் குண்டலகேசி. அடுத்த வினா, வளையாபதி நூலின் ஆசிரியர் யார்? வளையாபதி நூலின் ஆசிரியர் யார்? ஆன்சர் ஆசிரியர் யார் என தெரியவில்லை. ஆன்சர் என தெரியவில்லை. அடுத்த வினா பாருங்கள், வளையாபதி எவ்வகை சமயத்தை சார்ந்தது? வளையாபதி எவ்வகை சமயத்தை சார்ந்தது? ஆன்சர் சமண சமயம். ஆன்சர் என்ன? சமண சமயம். அடுத்த வினா, வளையாபதி காப்பியம் எவ்வகை பாவகையை சார்ந்தது? வளையாபதி காப்பியம் எவ்வகை பாவகையை சார்ந்தது? ஆன்சர் விருத்தப்பா. ஆன்சர் என்ன? விருத்தப்பா. அடுத்தது பாருங்க, வளையாபதி காப்பியத்தில் கிடைத்த பாடல்களின் எண்ணிக்கை எத்தனை? வளையாபதி காப்பியத்தில் கிடைத்த பாடல்களின் எண்ணிக்கை எத்தனை? ஆன்சர் 72. ஆன்சர் 72. அடுத்த வினா, வளையாபதி காப்பியத்தின் மூல நூல் எது? வளையாபதி காப்பியத்தின் மூல நூல் எது? ஆன்சர் பாருங்க, வைதிக புராணம். ஆன்சர் வைதிக புராணம். அடுத்த வினா, வைதிக புராணம் யாரை பற்றி கூறுகிறது? வைதிக புராணம் யாரை பற்றி கூறுகிறது? ஆன்சர் பாருங்க, நவகோடி நாராயணன். ஆன்சர் என்ன? நவகோடி நாராயணன். அடுத்த வினா, குண்டலகேசி காப்பியத்தின் நூலின் ஆசிரியர் யார்? குண்டலகேசி காப்பியத்தினுடைய நூலின் ஆசிரியர் யார்? ஆன்சர் நாதகுத்தனார். ஆன்சர் என்ன? நாதகுத்தனார். குண்டலகேசி நூல் எந்த நூற்றாண்டை சேர்ந்தது? குண்டலகேசி நூல் எந்த நூற்றாண்டை சார்ந்தது? ஆன்சர் பாருங்க, கிபி 10 நூற்றாண்டு. இந்த நூல் எந்த நூற்றாண்டை சேர்ந்தது? 10 நூற்றாண்டை. அடுத்தது, குண்டலகேசி எவ்வகை சமயத்தை சார்ந்தது? ஆன்சர் பாருங்க, பௌத்த சமயம். ஆன்சர் பௌத்த சமயம். குண்டலகேசி காப்பியத்தில் கிடைத்துள்ள பாடல்களின் எண்ணிக்கை எத்தனை? குண்டலகேசி காப்பியத்தில் கிடைத்துள்ள பாடல்களினுடைய எண்ணிக்கை எத்தனை? ஆன்சர் பாருங்க, 19. ஆன்சர் என்ன? 19. அடுத்த வினா, குண்டலகேசி என்பதன் பொருள் என்ன? குண்டலகேசி என்பதனுடைய பொருள் என்ன? சுருண்ட கூந்தலை உடையவள். ஆன்சர் சுருண்ட கூந்தலை உடையவள். அடுத்தது, குண்டலகேசியினுடைய இயற்பெயர் என்ன? குண்டலகேசியின் இயற்பெயர் என்ன? ஆன்சர் பாருங்க, பத்திரை. ஆன்சர் பத்திரை. குண்டலகேசி நேசித்து மணந்த கணவனின் பெயர் என்ன? குண்டலகேசி நேசித்து மணந்த அவருடைய கணவனின் பெயர் என்ன? ஆன்சர் பாருங்க, காலன். ஆன்சர் காலன். அடுத்தது, குண்டலகேசிக்கு எதிராக எழுந்த நூலின் பெயர் என்ன? குண்டலகேசிக்கு எதிராக எழுந்த நூலின் பெயர் என்ன? ஆன்சர் நீலகேசி. இந்த வினா வந்து ரொம்ப முக்கியமான வினா, அடிக்கடி டிஎன்பிசி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. குண்டலகேசிக்கு எதிராக எழுந்த நூலினுடைய பெயர் என்ன? ஆன்சர் என்ன? நீலகேசி. அடுத்தது, கீழ்கண்டவற்றுள் வாத பொருளாக வரும் நூல்களின் பெயர்கள் யாவை? கீழ்கண்டவற்றுள் வாத பொருளாக வரும் நூல்களின் பெயர்கள் யாவை? குண்டலகேசி, நீலகேசி, விண்கலகேசி, இவை மூன்றுமே வாத பொருளாக வரும் நூல்கள். அப்போ ஆன்சர் இவை அனைத்தும். அடுத்த வினா பாருங்க, தன்னை கொல்ல முயன்ற கணவனை கொன்றுவிட்டு பௌத்த சமயத்தின் பெருமையை பரப்புவதில் ஈடுபட்ட பெண் யார்? ஆன்சர் பாருங்க, குண்டலகேசி. ஆன்சர் குண்டலகேசி. அடுத்த வினா, வளையாபதி எந்த நூற்றாண்டை சேர்ந்த நூல்? வளையாபதி எந்த நூற்றாண்டை சேர்ந்த நூல்? ஆன்சர் கிபி 9 நூற்றாண்டு. ஆன்சர் என்ன? கிபி 9 நூற்றாண்டு. அடுத்த வினா பாருங்க, வைதிக புராணம் எத்தனையாவது சுருக்கமாக சருக்கமாக இடம்பெற்றுள்ளது? வைதிக புராணம் எத்தனையாவது சருக்கமாக இடம்பெற்றுள்ளது? ஆன்சர் பாருங்க, 35வது சருக்கம். ஆன்சர் 35வது சருக்கம். அடுத்தது,
ஒட்டக்கூத்தர் கவியழகு வேண்டி வளையாபதியை நினைத்தார் என்று எந்த நூலின் உரையாசிரியர் கூறுகிறார்? ஒட்டக்கூத்தர் கவியழகு வேண்டி வளையாபதியை நினைத்தார் என்று எந்த நூலின் உரையாசிரியர் கூறுகிறார்? ஆன்சர் தங்கப்பரணி. ஆன்சர் என்ன? தங்கப்பரணி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்றும் உங்களுடைய நண்பர்களுக்கும் நமது சேனலை பற்றி எடுத்து சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். தேங்க்யூ.